இது தக்காளி சட்னி ஃபஸ்ட்டு எடுக்க முடியலை, இப்போ நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் ஊற்றி அதில் கடுகு போட்டு உளுந்து போட்டு உளுந்து கொஞ்சம் கலர் கடுகு போட்டுனதான் உளுந்து போட்டு உளுந்து கொஞ்சம் கலர் சேர்ந்தாங்கன்னா ஆனியன், சின்ன ஆனியன் இல்லைன்னா பெரிய ஆனியன் ஏதாவது ஒன்று அது உங்கள் விருப்பம். ஆனியன் போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாய் ஒன்று நான் அந்த மாதிரி போடுறேன், இந்த பச்சை மிளகாய் ஒன்று இந்த பச்சை மிளகாய், இது தெரியும் இல்லை உங்களுக்கு, இந்த பச்சை மிளகாய் ரெண்டு அளவும் போட்டிருக்கேன். நீங்கள் காஞ்ச மிளகாய் வேணுனால இதுக்கு பதில் யூஸ் பண்ணலாம். அடுத்து இது அந்த கார்லிக் பூண்டு, கம்பல்சரி நிறைய பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டை போட்டு கறிவேப்பம் போட்டு நல்லா வதக்கி இதை அரைச்சி எடுத்துட்டு கடுகு தாளிச்சாச்சுன்னா ஒரு தக்காளி சட்னி ரெடி. இதில் உப்பம் போட்டு இது கொஞ்சம் கூட வதங்கட்டும், வதங்கிட்டு அரைச்சி கடுகு தாளிக்கிறத பார்த்துக்கிறேன். இன்க்ரீடியன்ஸ் வேணும்னா உப்ப கூட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி அதில் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் உளுந்து, போட்டு உளுந்து லைட்டை கலர் சேஞ்ச் ஆனதான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் அதுக்கப்புறம் பூண்டு, கொஞ்சம் வதங்கினதும் தக்காளியும் போட்டு தக்காளியும் பச்சை மிளகு, இந்த பச்சை மிளகும் ஒன்று இந்த பச்சை மிளகு ஒன்று, இப்படி ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதங்கினதும் கறிலீஃப் கடுகு தாளிக்கும் போது போட்டாலும் போய் லாஸ்ட்டு போட்டாலும் ஒன்று அது கொஞ்சம் வதங்கினதான் அரைச்சி கடுகு தாளிச்சாச்சுன்னா தக்காளி சட்னி ரெடி. அரைச்சிட்டு நீ வர்றேன், இந்த அளவுக்கு வதங்கினா மாதிரி அரைப்போம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேங்காய் லைட்டாக எண்ணெய் ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறனால கடுகு தாளிக்கட்டும் பிரச்சனை கிடையாது, உங்கள் விருப்பம்தான். லைட்டாக கடுகு போட்டு ஒரு ஃபார்மல் ஊற்றிக்காக நம் பச்சை மிளகாய் இதுக்கு பதில் காஞ்ச மிளகாய் கூட யூஸ் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம்தான். சட்னி இஸ் ரெடி. இனி தோசை சுடுவோம்.